விண்ணெக்ஸ்ட் கிளாஸ் அகாடுமீஸ் சார்பாக ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க புதுசாக பிஜி டி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அல்லது ஒரு டைம் ரெண்டு டைம் எழுதிருக்கீங்க உங்களால் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் ஸோ அடுத்த வருஷம் என்ன சிலபஸ் ஏதாவது மாறுமா அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த விடலாம் நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சார் வந்து நாங்கள் பள்ளி பாடப்பத்துக்கும் ஸ்கூல் புக் படிக்கணுமா லெவன்த்து டுவல்த்தெலாம் நாங்கள் படிக்கணுமா அல்லது லோயர் கிளாஸ் புக்கெல்லாம் நாங்கள் வந்து படிக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து கொஷின் கேட்கறதுனால இந்த சந்தேகத்துக்கு விடை கொடுக்க முடியல இந்த விடைய நம்ம மேக் பண்ணிருக்கோம் ஸோ ஸ்கிப் நம்ம முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவேன் அந்த பில் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டா சரி ஓகே சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதாவது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நியூ சிலபஸில் எதுவும் கிடையாது இதுக்கு முன்னாடியே நடந்த தேர்வு தான் அந்த சிலபஸ்க்கான லிங்க் கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்ககிட்ட சிலபஸ் இல்லை அந்த லிங்க்கு கிடையாது அப்படின்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அந்த டிஆர்பியோட வெப்சைட்டுக்கான அந்த லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் மொத்தம் வந்து மூன்று வகையான ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒன்று வந்து மேஜர் ஸோ நீங்க தமிழ் ஹிஸ்ட்ரி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி உங்களுடைய ஆன்சர் டவுன்லோட் பண்ணுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜின்னு சொல்லும் இல்லையா அது இருக்கும் அதையும் டவுன்லோட் பண்ணுங்க அடுத்தது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் ஜிகேன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்கும் அதையும் டவுன்லோட் பண்ணுங்கள் இது மூணும் சேர்த்துனா தான் உங்களுக்கு சிலபஸ் ஸோ லிங்க் வந்து டிஸ்கிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சிலபஸ் வந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்குன்னு சொல்லி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது பழைய சிலபஸை வந்து நீங்கள் அதே பேட்டரில் தான் வந்து எக்ஸாம் வைக்க போகிறாங்க அதே சிலபஸும் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் எக்ஸாம் பேட்டன் எப்படி சார் இருக்குன்னா மேஜர் இருந்து நூற்றி பத்து கேள்விகள் கேட்பாங்க எஜுகேஷன் மெத்தடாலஜி அதாவது உளவியல் சைக்காலஜின்னு இதுல இதுலேருந்து முப்பது கேள்விகள் வரும் ஜிகேல பத்து கேள்விகள் வரும் இந்த ஜிகேயில் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் சயின்ஸு கொஞ்சம் ஜிகே வந்து கேட்பாங்க ரைட்டா ஸோ வந்து பத்து கேள்விகள் இடம்பெறும் மொத்தம் நூற்றம்பது கேள்விகள் டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும் இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமாக தான் நடக்கும் ரைட்டா இப்போ அடுத்த கேள்விக்கு வந்துடலாம் சார் நான் ஸ்கூல் புக்கை படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி அல்லது தமிழ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னா நிச்சயமாக ஒரு லெவன்த்து டுவெல்த் புக்கை படிக்கிறது இஸ் பெட்டர் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முதல் இருபது பர்சன்டேஜ் வந்து இந்த கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட்டா இதே வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நீங்கள் வந்து உங்கள் யூஜி அதாவது சிலபஸ் என்னவோ அந்த சிலபஸில் என்ன டாபிக் வந்து யூஜி பிஜியில் கவர் ஆகுதோ அதை படித்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட தனியாக கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்ட்ரு மூலியமாக வேறு எங்கேயாவது வந்து கலெக்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா பிஜி டீர் படிக்கிறீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வச்சு இல்லாமல் இருக்க மாட்டீங்க ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் வித் ரெஃபரன்ஸ் புக் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன தான் ஸ்டடி மெட்டியல் வச்சுருந்தாலும் ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் நோட்ஸ் வச்சுருந்தாலும் அதில் நிறைய மிஸ்டேக் எர இருக்குது நான் பார்த்துருக்கேன் ப்ராப்ளமெட்டிக் சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே அங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் ரஃப் நீங்கள் வந்து கரெக்டாக படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் புக் ரொம்ப முக்கியம் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் கண்டிப்பாக காசு கொடுத்து ஆன்லைனில் வாங்கிடுங்க ரைட்டா இல்லை ஃப்ரெண்ட் யாராவது வச்சிருந்தாங்கன்னா ஜெராக்ஸ் கா காசு போகுதே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நான் இதான் ஃபஸ்ட்டு சொல்கிறது பிஜி டிஆர்பிக்கு படிக்கிறீங்க ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் பைத்தா பத்தாயிரம் வந்து செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிடுங்க காசு கொடுத்தாவது வாங்கி வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பே இல்லை ரைட்டா ஸோ ஏன்னா ஒரு டைம் தான் வாங்க போகிறீங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்க தேவை ரைட்டா அதே மாதிரி வந்து ஒரு கோச்சிங் ஒரு ஒரு ஃபுல் மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர் மெட்டீரியலை வாங்கிட்டு மீதி வந்து எதாவது இலவசமாக நெட்டில் கிடைக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ எல்லாமே அதாவது மெட்டீரியல் அப்படி அந்த சொல்லும்போது ஒரு கோச்சிங் சென்டர் இல்லாமல் நீங்கள் நிறைய கோச்சிங் சென்டர் மெட்டீரியலாம் வச்சு வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் ஸோ ஸ்டாண்டர்டான ஏதாவது ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் ஒரு மெட்டீரியல் கிடைச்சதுன்னா அந்த மெட்டீரியல் ப்ளஸ் ரெஃபரன்ஸ் புக் ரைட்டாக ரெஃபரன்ஸ் புக் இல்லாமல் படிக்கக்கூடாது பிஜி டிஆர்பி பொறுத்தவரைக்கும் நான் ஏன் திருப்பி திருப்பி ரெஃபரன்ஸ் புக் சொல்கிறேன் அப்படின்னா பத்து வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஜி டிஆர்பியாட்ட மற்ற தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கேள்விகள் வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் யூஜி பிஜிலாம் வந்தது இதெல்லாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் பிஜிடி அப்ளிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் தற்சமயத்துக்கு பிஜிடிஆர்பி கொஷின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப மா டிஃபை மாடிஃபை பண்ணி கேட்குறாங்க அதை மாடி கொஷ்ஷன் வந்து மாடிரேட் பண்ணி கேட்குறாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது கொஸின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது நூற்றம்பதுக்கு ச நூறு தான்றதே பெரிய விஷயமா இருக்குது ஒன் ஃபிஃப்டிக்கு ஹண்ட்ரடை கிராஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ரைட்டா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் மற்ற டிஃபர்ட் ஒரு எயிட்டி நைட்டிலாம் அந்தளவுக்கு தான் வருது ஹண்ட்ரடே யாரும் வந்து ரீச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அது யூஜி பிஜி அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க ரைட்டா உங்கள் கண்டெக்டில் தான் இருக்கும் நீங்கள் படிக்கிற புக்கில் தான் இருக்கும் ஆனால் அந்த கொஷினை அவங்க எடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சிடறாங்க ரைட்டா ஸோ அது அவங்களுக்கே வந்து குழப்புற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ அந்தளவுக்கு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் வருமா அப்படின்னா முற்றிலும் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் தமிழ் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் கா அது மாதிரி காமர்ஸ் குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறது இஸ் பெட்டர் ரைட்டா இதெல்லாம் வந்து அடிஷனலாக நீங்கள் படிக்கிற மொழியாக ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் சிலபஸ் மேஜர் சிலபஸ் என்னவோ அதில் என்ன டாபிக் கவர் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு படிங்க அதே மாதிரி ஏதாவது கோச்சிங் சென்டரில் ப்ரிப்பர் பண்ணி வச்சுனாலும் அந்த மெட்டீரியல் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் புக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க ரைட்டா ஸோ அந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து ஸ்கூல் புக்குன்றது ஒரு ரெஃபரன்ஸ் அது ஒரு ரெஃபரன்ஸ் ரெஃபரென்ஸ் மாதிரி தான் உங்கள் டவுட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா முற்றிலும் ஸ்கூல் புக் அப்படின்றது தேவையில்லாத ஒன்று அதே மாதிரி வந்து அதை சொன்ன மாதிரி முற்றிலுமே வரான்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு பத்து கேள்வி அஞ்சு கேள்வி வரத்த வாய்ப்பு இருக்குது ஸோ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் வந்து இதை படிச்சுக்கோங்க ரைட்டா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தற்போதைக்கு வந்து என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் என்ன டாபிக் சொல்கிறாங்களோ அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கூடுதலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ரைட்டாக ஸோ மாதிரி சிலபஸ் வந்து மேஜர் சிலபஸ் மட்டும் படிக்காமல் கூடுதலாக வந்து சைக்காலஜியும் ஜிகேக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம மேஜர் சப்ஜெக்ட் படிச்சுட்டு போனாலும் அங்கே நூற்றி பத்து கேள்விகள் வந்து ஐம்பது அறுபதுக்கு மேல் எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது ரைட்டாக ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி எடுக்கிறதே அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்து சைக்காலஜி ஜிகே எல்லாம் ஒரு நீங்கள் சைக்காலஜி ஜிகே மொத்தம் நாற்பது கேள்வி நாற்பதுக்கு வந்து ஒரு முப்பது அல்லது இருபத்தஞ்சுக்கு மேலே எடுத்தோம்னா அதுவே பெரிய விஷயமா இருக்கு ரைட்டா ஸோ அதனால் மேஜர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சைக்காலஜியும் ஜிகேவும் முக்கியம் பட் ஆனால் ரொம்ப நேரம் வந்து அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணாமல் மேஜருக்கு இம்பார்ட்டன் கொடுங்க அதுக்கப்புறம் சைக்காலஜி அதுக்கப்புறம் ஜிகேக்கு இந்த ஆர்டரில் கொடுத்து நீங்கள் படிங்க ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்னதான் படித்தாலும் என்னதான் வந்து நம்ம கண்டென்ட் நமக்கு தெரிஞ்சாலும் அதை அடுத்து உங்கள் கொஷினை கேட்கும்போது நம்ம படித்த டாப்பிக்லேயே கேட்டால் கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியறதில்ல அது ரைட்டா ஸோ ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உல்ட்டா பண்ணி கேட்குறாங்க இல்லை தியரட்டிக்கல் கொஸ்டின் கூட கொஞ்சம் உல்ட்டா பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம படிச்சு டாபிக் நமக்கு தெரிஞ்ச கொஷனாக இருக்குது ஆனாலும் ஆன்சர் பண்ண முடியல ஸோ அதனால் நிறைய டெக்ஸ்ட் டெஸ்ட் எழுதும் போது தான் எப்படிலாம் நம்ம படித்த டாபிக்லேருந்து கொஷின் வருது எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க நம்ம இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அவாய்ட் பண்ணியிருப்போம் ஆனால் அதுலேருந்து பார்த்தா ஒரு கொஷின் கேட்டு வச்சிருப்பாங்க ஸோ அதனால் வந்து எப்படி கொஷின் வரும் எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் தெரியும் ஸோ அதனால் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ அடுத்தது வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல சொல்லணும் தமிழோட பார்த்தீங்கன்னா இது கடைசி வாய்ப்பு நியாயம் போட்டிருக்குன்னா அது சட்டப்பேரவை கொடுத்துட்ற கடைசி நாளான ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுமே தமிழ் மொழி பாடத்தால் வந்து தகுதி தேர்வாக வைக்கப்படும் ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க அது டிஆர்பிக்கும் பொருந்தும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாக இருக்குது ஸோ அதனால இதுதான் வந்து சிலபஸ் இப்போ இருக்கிறதுக்கு இதுதான் சிலபஸ் ரைட்டா ஸோ இதை நீங்கள் ஏற்கனவே ஒரு டைம் ரெண்டு டைம் பிஜிடிஆர் எழுதிருக்கீங்க டெட் எக்ஸாம்லாம் படிச்சிருக்கீங்கன்னா இதுதான் இது இந்த சிலபஸ் வச்சு தான் படிச்சிருப்பீங்க இப்போ இந்த சான்ஸ் நீங்கள் விட்டு அடுத்த வருஷம் வந்து சிலபஸ் மாறப்போகுது அப்போ தமிழ் சேர்த்த போகிறாங்க அப்போ டோட்டலாக எக்ஸாம் அந்த ஏதாவது வந்து மாற்றங்கள் வரலாம் டூ ஹண்ட்ரட் வைக்கலாம் அல்லது தமிழ் வந்து எலிஜிபிள் டெஸ்ட் அதுக்கு ஏதாவது ஃபிஃப்டி மார்க் ஹண்ட்ரட் மார்க் வைக்கலாம் ஸோ ஏதாவது வந்து மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏற்கனவே இங்கே ப்ரிப்பர் போது புது சிலபஸ் மாறுச்சுன்னா உங்களால் வந்து அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும் ரைட்டா அதனால் சிலபஸ் வந்து அடுத்த வருஷம் மாறும்ன்றதில் எல்லாருமே உறுதியாக இருக்காங்க கண்டிப்பாக மாறும் ரொம்ப நாளாக பிஜிடி அபிக்கு மாற்றாம இருக்காங்க சிலபஸ்னால் தமிழ் மட்டும் சேர்த்துவாங்களா வாங்களா சார் மேஜர் சப்ஜெக்ட்ல ஏதாவது கை வைப்பாங்களான்னா அதை மாற்றினதுக்கப்புறம் தெரியும் மேஜர் சப்ஜெக்ட்லேயும் பெருசாக இல்லை ஏதாவது ஒரு யூனிட்ட வந்து மாற்றலாம் தூக்கலாம் இல்லை கொஞ்சம் சேர்த்தலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம் பிஜிடி அதை பொறுத்த வரைக்கும் பெரிய சிலபஸ்லாம் வந்து டிஎன்பிசி வந்து மா டிஎன்பிசி மாதிரி மாற்ற மாட்டாங்க ரைட்டா மேஜர் சப்ஜெக்ட் இருக்கும் அதே கண்டென்ட் தான் இருக்கும் ஸோ அதனால் பெரிய டிஃப்ரெண்ட் வராது என்றாலும் கூட தமிழ் வந்து அடிஷனல் அதை போது அந்த பேட்டனில் மாற்றம் வரும் ரைட்டா ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியம்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா தமிழ்லாம் வச்சோன்னா கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் ஸோ அதனால் இதுவே இறுதி வாய்ப்பு அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்திருக்கு ஸோ அதனால் பாஸ் பண்ணணும் எப்படியாவது பாஸ் பண்ணி உள்ளே போயிடணும் அப்படின்னு நினச்சி படிச்சுருங்க ஏன்னா டெட்டு வர்ற மாதிரி தெரியல அது பெரிய குழப்பத்தில் இருக்குது ஸோ ஆசிரியர் பணிக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெட்டை தூக்கி தூர போட்டு பிஜிடி இந்த எக்ஸாமில் ஒரே இதுதான் சிங்கிள் எக்ஸாமாக இருக்குது ரைட்டா ஸோ அதனால் இந்த எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணி உள்ளே போயிடணும் அப்படின்னு எவ்வளோ உங்களால் அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மாதம் கொடுத்துருக்கேன் ஏன்னா தேதி இருபதேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு ஸோ இருக்கக்கூடிய ரெண்டு மாதத்தில் நல்லா தரவா படிச்சுட்டு எப்படியாவது ஜாபோ போய் சொல்லி நல்லா படிங்க ரைட்டா ஸோ மோஸ்ட் ஆஃப் உங்கள் டவுட்லாம் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் படிக்க உங்களுக்கு சிலபஸ் தேவைப்படுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு எதெல்லாம் கருத்துக்கள் சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் கூடுதல் தகவல் என்னன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தமிழ் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி குரூப்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஏன்னா மற்ற ஆசிரியர்களிடம் நம்ம வந்து படிக்கும்போது இதை வரக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்க ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அல்லது மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா மற்ற ஹிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் சில சந்தேகங்களை நம்ம கேட்கலாம் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனா ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் வரும் ஸோ அப்படி நீங்கள் கேட்கணும்னா கண்டிப்பாக இந்த டெலிகிராம் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுக்குறேன் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கேன் மறக்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்